இருபத்தெட்டு வயசு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் வீட்டில் தனிமையாக இருக்கும்போது யாரோ தன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. இதை வச்சு ஒரு திரைக்கதை எழுதலான்னு அதை டைரக்ஷன் பண்ணி படமாகவும் எடுக்கிறாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் இப்போ இருக்கிற ஒரு லெஜெண்டரி டேரக்டராகவும் இருக்கார். அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, கிறிஸ்டோபர் நோலன். அப்படி அவர் எடுத்த முதல் திரைப்படம் தான் ஃபாலோயிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 1998 கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ஷனில் வெளிவந்த ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியான ஃபாலோயிங்கிற படத்தை பற்றி தான். லண்டனில் இருக்கிற ஒரு பையனுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. வீட்டில் சும்மா தான் இருக்கான். அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே டைப் ரைட்டிங் பண்ணுறதான். அதனால தான் வீட்டில் சும்மா இருக்கிற நேரங்களில் யாராவது ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணான் இருக்கான். அப்படி ஃபாலோ பண்ணும்போது அவனுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கிடைக்கும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு நாவல் எழுதலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய பிளானாக இருக்குது. இதனால தினமுமே ஒவ்வொருத்தவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி ஃபாலோ பண்ணும்போது அவனுக்குன்னு ரெண்டு ரூல்ஸை வச்சுக்கிறான். ஃபாலோ பண்ணவங்களே ஃபாலோ பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் பெண்களை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு. எனது ரெண்டுலேயுமே ஆபத்து இருக்குது. ஃபாலோ பண்ணவங்களே ஃபாலோ பண்ணோம்னா அந்த நபருக்கு தெரிஞ்சிடும், அதனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வரும். அது மட்டும் இல்லாமல் பெண்ணை ஃபாலோ பண்ணாலுமே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே போகும். அதனால் இந்த ரெண்டு ரூல்ஸை வச்சுக்கிட்டு ஃபாலோயிங்கிற தன்னோட வேலையை அந்த நபர் பார்த்துட்ருக்காரு. அந்த நபருக்கு பேர் எதுவுமே இந்த படத்தில் குறிப்பிடப்படலை. இதுக்கப்புறம் அந்த நபருக்கு ஒரு பேரே வரும். இப்போ அந்த நபர் ஒரு நபரை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. அந்த நபர் இருக்கிற ஹோட்டலையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த நபரை பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த நபர் இவரோட பக்கத்தில் உட்கார ஆரம்பிச்சிடறாரு. அவருக்கு நல்லாவே தெரியுது இந்த நபர் நம்மளை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு. அந்த நபரை பார்த்த உடனே நீங்கள் என்ன தானே ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப அந்த நபர் இல்லை, நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோட ஃப்ரெண்டு மாதிரி இருந்தீங்க, அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணேன்னு அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்படியே அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த நபரால் போய் சொல்ல முடியல. அவர் ஒத்துக்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு ரைட்டராக இருக்கேன்னு. இப்போ ரைட்டராக இருக்கும்போது தினமும் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுவேன், அதை நான் ஒரு நாவலாகவும் எழுதுவேன்னு ஒத்துக்கிறாரு. இப்போ அந்த நபர் தன்னோட பேரை காபுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் தன்னோட பேரை பில்லுன்னு சொல்கிறாரு. பில்லுங்கிறது என்னோட உண்மையான பேர் கிடையாது, இந்த நபருக்காக தனக்கு வச்சுக்கிட்ட ஒரு பேர் தான் பில். இப்போ காபுக்கு பில்லை பற்றி நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. பில்லுக்கு தன்னோட உதவி தேவைன்னு பில்லுக்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி நீ எதுக்கு என்ன தூரத்துலேருந்து ஃபாலோ பண்ணும், என் கூடவா நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோன்னு காப் அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ காபுங்கிற அந்த நபரை பற்றி இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். காப் ஒரு திருடன். திருடனா இவன் அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே திருட மாட்டான். அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே மாற்றி வச்சிருவான். அப்படி மாற்றி வைக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற நபர் உள்ளே வந்து பார்க்குறப்ப பொருட்கள் எல்லாம் இடம் மாறி இருக்கும். இப்படி இடம் மாறி இருக்கும்போது அந்த நபர்கள் நினச்சிக்குவாங்க யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டை திருட வந்திருக்காங்கன்னு. இதனால அவங்க மென்டலி டிப்ரெஸ் ஆவாங்க. இந்த ஒரு சந்தோஷம் தான் காபுங்கிற அந்த நபருக்கு வேணும். இதுக்காக தினமும் ஒவ்வொரு வீட்டுக்கு போவான். அந்த வீட்டை பார்த்தோடனே அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவன் யோசிச்சு வச்சிருவான். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க பேங்கில் இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு வேலை இல்லையாங்கிற வரைக்கும் காபுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் காபு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான்னா அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் வேலைக்கு இல்லாதவங்க நினச்சிட்டாருன்னா அவர் அந்த இடத்த விட்டு வேகமாக போகிறாங்க. ஏன்னா அன்எம்ப்ளாய் வீட்டில் அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. இதே ஒரு எம்ப்ளாய் வீடுனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு வந்துடுவாங்கன்னு அவங்க நல்லாவே தெரியும். இதே ஒரு அன்எம்ப்ளாய் வீடுனா அவங்க சீக்கிரமாக போய் தான் ஆகணும். இந்த மாதிரி காப் அந்த திருட்டு தொழிலில் நல்ல ஒரு ட்ரெயின்டாக இருக்கான். இப்போ அந்த காபுங்கிற நபரோட பில்லும் கூடவே போகிறான். காபோட இந்த கேரக்டர் பில்லுக்கு ரொம்பவும் பிடிச்சி போகுது. அதனால தன்னோட முதல் ரூல்ஸான ஃபாலோ பண்ணவங்களை ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிற அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி மறுபடியும் காபையே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். காபும் பில்லும் இப்போ ரொம்பவும் திக் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. பில்லும் அவங்க கூட சேர்ந்து நிறைய திருட்டு வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். இப்படி ஒரு நாள் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஒயின் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டிலேருந்து நபர் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்து நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி இந்த வீட்டை ரியல் எஸ்டேட்டில் விற்கலான் இருந்தாங்க, அதுதான் பார்க்க வந்தேன் சொல்லிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு போகிறாங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே பில் தன்னோட லெட்டரில் எழுதிட்டு இருக்கான். இப்படியே அவங்க வாழ்க்கை போகுது. இதையே அவங்க தொழிலாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. தினமும் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறது, அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை மாற்றி வைக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு நாள் பில்லும் காப்பும் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பாக்ஸை பார்க்குறாங்க. அதில் பில் ஒரு பெண்ணோட புகைப்படத்தை பார்க்குறான். அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் அந்த பெண்ணோடைய ஒரு இயர் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறான். அந்த பெண் பார்க்குறதுக்கு ஒரு மாடலர் மாதிரியும் ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கான். அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. இப்போ அந்த இடத்த விட்டு அவங்க போகிறாங்க. போய் ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலில் ஒரு பெண்மணி வாரா, இந்த பெண்மணி வேறு யாரும் கிடையாது, இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பெண்மணி தான். இந்த பெண்மணி தான் வீட்டில் இருந்தப்ப யாருன்னு கேட்டிருப்பாங்க. இதனால பில் ரொம்பவும் பயந்து போகிறான். எங்கே இந்த பெண்மணி நம்மளை பார்த்தா போலீஸ்கிட்ட காமிச்சு கொடுத்துருவான்னு பில் ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆனால் காப் எவ்வளோ சொல்லி பார்க்குறான், நீ கொஞ்சம் அமைதியாருன்னு. அதனால காப் அவன்கிட்ட சொல்கிறான், உன்னோட அப்பியரன்ஸ் இதுக்கான காரணம், நீ உன்னை ஸ்மார்ட்டாக மாற்றிக்க யாருமே நம்ம திருடன் நம்பவே மாட்டாங்கன்னு அவனோட அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் மாற்றான். இப்போ பில்லும் வீட்டுக்கு போய் தன்னோட ஹேர்லாம் கட் பண்ணிக்கிட்டு கோட் சூட்டெல்லாம் போட்டு ரொம்பவே ஸ்மார்ட்டாக மாறிட்டான். அதுக்கப்புறம் அவன் பப்பில் ஒரு பெண்ணை பார்க்குறான். இந்த பெண்ணை தான் அவன் ஃபோட்டோவில் பார்த்துருப்பான். அந்த பொண்ணு மேலே இவனுக்கு ஒரு அஃபார் இருந்திருக்கும். அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட பேசலான்னு போகும்போது அந்த பெண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல தான் இருக்கான். அவன் அவளை
ரொம்ப நாட்களாக பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த ஒரு விஷயத்த அந்த பெண்ணுமே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம இந்த இடத்துல பேசுகிறது நல்லது கிடையாது, அதனால் நம்ம வெளியே போய் பேசுவோம்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் இந்த மாதிரி தன்னோட வீட்டில் யாரோ ஒருத்தவங்க திருடுறாங்கன்னு, தன்னோட இயரிங்கை மட்டும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு அது வில்லுக்கிட்டே சொல்கிறாங்க. அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, வில்லு தான். வில் திருடினதை வில்லுக்கிட்டே அந்த பெண்மணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்பெக்ட் ஆகி போயிட்டே இருக்குது. காபுக்கு தெரியாமல் பில் அந்த பெண்ணையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். இப்போ இதோட பில் தன்னோட செகண்ட் ரூல்ஸையுமே பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பில்லோட செகண்ட் ரூல் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ அதையுமே மீறி அவன் இந்த பெண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ அந்த பெண்ணு கூட நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிட்டான். அந்த பெண் எது சொன்னாலுமே கேட்காம அடிக்கிற நிலைமைக்கு பில் போயிட்டான். இப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அவனோட ஆபாச புகைப்படங்களை அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான ஒருத்தன் எடுத்து வச்சிருக்கான். அவனுக்கு பேர் எதுவும் கிடையாது, எல்லாருமே அவனை தி பிராட் காய்ன்னு சொல்லுவாங்க. அவங்கிட்ட இவனோட ஒரு ஃபோட்டோ இருக்குது. அவன் யாரோ ஒரு நபரை கொடூரமாக கொலை பண்ணதை இவ பார்த்துருக்கா. அதனால் அந்த நபரை விட்டு இவ பிரிஞ்சு வந்துட்டா. இருந்தாலும் அந்த நபர் இவளை மிரட்டிட்டு இருக்கிறதா அந்த பெண்மணி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ அந்த புகைப்படத்தை மட்டும் இவளுக்கு எடுத்து வந்துட்டானா இவ ஃப்ரீயாகிடுவா. இந்த ஒரு விஷயத்தை பில்லுக்கிட்ட சொல்கிறப்ப பில் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச ஒரு திருடர் இருக்கான், அவனை வச்சு நான் இந்த விஷயத்தை செஞ்சிருவேன்னு பில் சொல்கிறான். இப்போ பில் தன்னோட ஃப்ரெண்டான காபுக்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு இடத்துல திருடணும்னு சொல்கிறான். காபு என்னதான் ஒரு திருடனாக இருந்தாலுமே அவன் எந்த ஒரு பொருட்களுமே திருட மாட்டான். வேறு வீட்டில் போய் பொருட்களை மாற்றி வைக்கிறது மட்டும்தான் செய்வானே தவிர திருட மாட்டான். இதனால் கோபமான காப் பில்லை போட்டு அடி அடி நடிக்கிறான். இப்போ பில்லுக்கு வேறு வழி தெரியல, அவன் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு போகணும். அதனால் காபு கால் பண்ணி திருடுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு போகணும்னு கேட்குறான். அதுக்கு காபும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து போ, கதவுளை ஓப்பன் பண்ணுறது தேவைப்படும்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனை யாராவது பார்த்தாங்கன்னா ஒரு சுத்தில் எடுத்துக்கோ, அதை வச்சு அவங்கள அடிச்சிருன்னு சொல்கிறான். இப்போ பில்லும் அந்த பெண்ணு சொன்ன அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல இருந்து ஒரு என்வலப்புக்குள்ளே தான் அந்த ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவும் எடுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு பணத்தை எடுக்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு செக்யூரிட்டி வந்துடுறான். இதனால் பில்லுக்கு வேறு வழி தெரியல, ஒரு சித்தியில் எடுத்து அந்த நபரை சாகடிச்சிடறான். இப்போ பில் தன்னோட வீட்டுக்கு வந்து அந்த என்வலப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலான் இருக்கான். ஆனால் ஆல்ரெடி அந்த பெண் சொல்லியிருப்பா நீ எக்காரணத்தை கொண்டு அந்த என்வலப்பை ஓப்பன் பண்ணாதுன்னு. பில் அதையும் கேட்காம அந்த என்வலப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அந்த என்வலப்புக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இதனால் பில் ரொம்ப ஆச்சரியமாகி போகிறான். அந்த பெண்கிட்ட போய் நீ எதுக்கு இந்த இதை எடுக்க சொன்ன, இன்னுமே இல்லாத என்வலப்புக்குள்ளே எடுக்க சொல்லி என்னை சீரியஸான ஒரு விஷயத்துக்கு மாட்ட வச்சிட்டேன்னு அந்த பெண்கிட்ட பில் சொல்கிறான். அதுக்கு அந்த பெண் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ அந்த என்வலப்பை ஓப்பன் பண்ணி பார்க்காதுன்னு தான் சொன்னேன், நீ அதை ஓப்பன் பண்ணி பார்த்து என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னு அந்த பெண் சொல்கிறான். இது எல்லாத்தையுமே கேட்காத பில் நான் போலீஸ்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பெண் உனக்கு என்ன பிரச்சனை, நீ உனக்கு தான் பணமும் கிடச்சிருச்சு, நீ அந்த என்வலப்பை எட்டு வந்துட்டேன்னு சொல்கிறப்ப நான் ஒரு நபரை சாக அடிச்சிருக்கேன், எப்படியும் போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கு நானே போலீஸ்கிட்ட போகிறேன்னு பில் போலீஸை தேடி போகிறான். இப்போ தான் தெரியுது அந்த பெண்ணும் காபும் பார்ட்னர். சொல்லப்போனால் இப்போதைக்கு இந்த கதையோட வில்லன் அந்த பெண் தான். அந்த பெண்ணும் பாபும் சேர்ந்து தான் இந்த மாதிரி வில்லை மாட்ட வச்சுருக்காங்க. இப்போ இதில் என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். காப் பில்லு கூட பழகிறதுக்கு முன்னாடி இதே தொழில் தான் பண்ணிட்டுருந்தான். அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டில் ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு வயசானவரை யாரோ சாகடிச்சிருக்காங்க. அதனால் அந்த இடத்துல வந்த போலீஸ் இவன் தான் இந்த பண்ணியிருப்பான்னு அவனை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காப் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக, நான் இந்த வீடு திருட தான் வந்தேன், நான் இந்த மாதிரி கொலை பண்ணல, என்ன மாதிரி கோட் சூட்டை போட்டு நிறைய பேர் திருடங்க இந்த ஊரில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்திருப்பான். இப்போ இவனமாக நிறைய திருடங்க இந்த ஊரில் இருக்காங்கன்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பில்லுங்கிற ஒரு கேரக்டரை காப் உருவாக்கியிருக்கான். சொல்லப்போனால் பில் காபை ஃபாலோ பண்ணல, காப் தான் ஃபில்லை ஃபாலோ பண்ணான். அப்படி காப் தான் பில்லை ஃபாலோ பண்ணி பில்லை தன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சு இந்த பிளாடுங்கிற பெண்ணை மீட் பண்ண வச்சு இப்படி பில்லையும் ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டியிருக்கான். இது எதுவுமே தெரியாத பில்லு தான் இப்போ போலீஸ்கிட்ட அனாமத்தா போய் மாட்டியிருக்கான். இந்த ஒரு விஷயங்கள் தான் இப்போ கதையாக காமிச்சிட்ருக்காங்க. இது எதையுமே தெரியாத பில் போலீஸ்கிட்ட போய் ஒரு பொண்ணோட தூண்டுதல் பேரில் நான் ஒருத்தனை சாகடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட அவனே சரணடைஞ்சிடறான். இப்போ அந்த போலீஸும் செக்அப் பண்ணப்போ தான் தெரியுது இவன் சொல்கிற பெண் இறந்தே போயிட்டான்னு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அவனோட பாக்கெட்டில் இருக்கிற கிரெடிட் கார்டு எடுத்து பார்க்குறாங்க. அதில் டேனியல் லாய்டுன்னு எழுதியிருக்கு. டேனியல் லாய்டுங்கிற ஒரு நபரும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பார். இப்போ அந்த நபரோட கிரெடிட் கார்டு இவனோட உடம்புல இருக்கிறனால இவன் அந்த நபரை சாகடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாடுங்கிற பெண்ணி சாகடிச்சு இவனே நம்மக்கிட்ட ஒரு புதுசாக ஒரு கதையை கிரியேட் பண்ணி இந்த இடத்துல வந்திருக்காங்கன்னு போலீஸு பில்லை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பில்லுக்கு இந்த கிரெடிட் கார்டை கொடுத்தது காபு தான். காபு தான் ஒரு வாட்டி இந்த மாதிரி கிரெடிட் கார்டை கொடுத்து நீ இதை வச்சு எந்த ஹோட்டலில் வேணால் சாப்பிட்டுக்குன்னு சொல்லி தான் அந்த கிரெடிட் கார்டை கொடுத்துருப்பான். இப்போ எதுவுமே தெரியாத பில் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளை ஏமாத்தின அந்த பிளாடுங்கிற பெண்ணும் இறந்திருக்கான். இதோட அந்த படம் முடியுது. இந்த படத்தோட எண்ணங்கள என்ன சொல்ல வராங்கன்னு இப்ப பாப்போம். இந்த படத்தை நான் இவ்வளவு நேரம் சொன்னது லீனியர் முறையில. கிறிஸ்டோபர் நோலன் இதை நான் லீனியர் சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த படத்தோட நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த பிளாடு காய்ங்கிற ஒரு நபர் டேனியல் லாய்டுங்கிற ஒரு நபரை ஏதோ ஒரு காரணத்துக்காக சாகடிச்சிருக்காரு. இந்த கொலையை தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான தி பிளாண்டுங்கிற நபர் பார்த்துறாரு. இந்த பெண்ணும் அவளை விட்டு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடறாரு.
அதனால் அந்த பெண்ணை சாகடிக்கிறதுக்காக ஒரு நபரை அனுப்புகிறாரு. அந்த நபர் பேர் தான் காப். காப் டைரெக்டாக அந்த பொண்ணை சாகடிச்சார்னா போலீஸ் எல்லாருமே காப்பை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் காப் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வில்லுங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வராரு. அதனால் வில்லை இவர் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அதனால் தன்னை ஃபாலோ பண்ணுறதுக்காக வில்லு அனுப்புகிறாரு. வில்லும் காபோட மாஸ்டர் பிளானுக்குள்ள மாட்டி காப்பை ஃபாலோ பண்ணி காபு கூட ஃப்ரெண்ட் ஆகிறான். காபு மூலியமாக அந்த பெண்ணையும் சந்திக்கிறான். அந்த பெண்ணுக்கிட்ட நெருக்கமாக பழகிறான். ஆனால் இப்படி பில் அந்த பொண்ணுக்கிட்ட பழகிறது காபுக்கு தெரியாதுன்னு பில் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் பில் பழக வச்சதே காபு தான். இந்த மாதிரி காபோட தூண்டுதல் பேரில் அந்த பெண் பில்லை இந்த மாதிரி கொலை செய்கிறதுக்காக அனுப்புகிறான். பில்லும் அங்கே இருக்கிற என்வலப் எடுக்கிறேங்கிற பேரில் அங்கே இருக்க ஒரு நபரை சாகடிக்கிறாரு. இந்த ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே பில் தானாகவே போலீஸ்கிட்ட சரண்டாகிறாரு. இப்போ காபுக்கு வேண்டியதெல்லாம் அந்த பெண்ணை சாகடிக்க வேண்டியதுதான். அவர் பிளான் பண்ண மாதிரியே அந்த பெண்ணையும் சாகடிச்சிடறாரு. இப்போ போலீஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த பெண்ணை சாகடிச்சது பில்லுன்னு நினைப்பார். அது மட்டும் இல்லாமல் பில்லோட பாக்கெட்டில் டேனியல் லாய்டுங்கிற ஒரு நபரோட கிரெடிட் கார்டு இருக்கும். இந்த கிரெடிட் கார்டை கொடுத்தது காபு தான். அதாவது தன்னோட பாஸான பிளாடு காய்ங்கிற கொன்ன கொலையுமே இப்போ பில் மேலே தான் விழும். இப்போ எல்லா கொலைகளுமே பில் பண்ண மாதிரி தான் இந்த படம் முடியுது. பில் மேலே அந்த கொலைப்பொழி விடுறதுக்கு காரணம் தான் வச்சிருந்த ஒரு ரூல்ஸை அவர் பிரேக் பண்ணதான். அவர் மட்டும் இந்த மாதிரி ஒரு நபரை ஃபாலோ பண்ணதே ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிற தன்னோட ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் இருந்தார்னா அவருக்கு இந்த ஒரு பிரச்சனையும் நடந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெண்ணையும் ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு ரூலையும் பிரேக் பண்ணிடாமல் இருந்திருந்தார்னா அவருக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்காரு. இப்போ இந்த படம் எல்லாமே காபுங்கிற அந்த நபருடைய ஒரு மாஸ்டர் பிளான் தான். காபோட பேரில் தான் பில்லும் மறந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணும் மறந்து போயிருக்கு. இப்போ தான் பண்ண கொலையுமே காபு நிராகரிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பாசான அந்த பாட்கிளாய்ங்கிற பண்ண கொலையுமே பில் மேலே தெரிஞ்சிட்டாரு. இதுதான் இந்த படத்தோட எண்டிங். இந்த மாதிரியான மூவியை தன்னோட ஃபஸ்ட் படமாகவே கொடுக்கறதுக்கு ஒரு டைரக்டரால் ரொம்ப முடியாது. ஆனால் கிறிஸ்டோபர் நோலன் இப்படிப்பட்ட படத்தை வெறும் ஒரு மணி நேரத்தில் எடுத்து முடிச்சு சக்ஸஸும் பண்ணார். இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாமே கிறிஸ்டோபர் நோலனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அதனால் இந்த படத்தில் இருக்கிற ஆக்டிங் கொஞ்சம் நல்லாவே இருக்காது. இருந்தாலும் இந்த படத்தோட எடிட்டிங் வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தோட எடிட்டிங் பண்ணது கிறிஸ்டோபர் நோலன். தன்னோட ஃபுல் எஃபர்ட்டையும் கிறிஸ்டோபர் நோலன் இந்த படத்தில் காமிச்சிருப்பார். கண்டிப்பாக நீங்கள் திரைப்படத்தை பாருங்கள். இந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் வால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் காய்ஸ்.